என்ன ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜீரக ரசம் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் பெருங்காயம், அரை டீஸ்பூன் மஞ்சள், கூடவே நாலு பல் பூண்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இது கூட ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா துவரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா வாஷ் பண்ணி 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறதேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறதே. நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரசம் வந்து நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிற வேண்டியதான். ஜீரக ரசம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க.